ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி சமையல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் எப்படி செய்து வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம், கோதுமை மாவில். அது ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ரெண்டு வரமிளகாய் நச்சு வச்சுருக்கேன், மூணு உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன், மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு மூணு, ஒரு சின்ன தக்காளி சாஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், வரமிளகாய் நுணுக்கி வச்சது, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன் மூணு கிழங்கு, தக்காளி சாசு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும். தோசை மாவு பதத்தில் இந்த மாவை அடதோசை பதத்தில் அரைச்சி வச்சுக்காங்க. இந்த பாருங்கள், இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த கரைச்சி வச்ச மாவை தோசையாக ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் மேலே ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்து வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ஈவினிங்கும் செஞ்சு கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. மறுபடியும் ஒரு தோசை ஊற்றணும். பாருங்க நல்லா மேலே வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு ஒரு செகண்டில் எடுத்துருங்க. திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால சைடிஷே தேவையில்லை, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைடிஷே தேவையில்லை, நம்ம வெறுமனாலே சாப்பிட்டுக்கலாம். இது செய்ய 5 நிமிஷம் போதும், ஈஸியாக சுலபமாகவே செஞ்சிடலாம். சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பஞ்சு கூட இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.